ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரிக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபி கார்லிக் ப்ரெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்சால்ட்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் 2 tablespoons போல் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்சட் ஹர்ப்ஸ் 1/2 teaspoon ஆட் பண்ணுறேன். இது நமக்கு ரெடிமேடாகவே கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 teaspoon ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் வீட்லேயே செஞ்சது. ஒரு 10-12 பட்டை மிளகாய் வந்து மிக்சி ஜாரில் லேசாக அடித்து எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து பட்டரோடு நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா ஹர்ப்ஸ் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் கார்லிக் ப்ரெட் தான். ஸோ வீட்டில் இருக்க ப்ரெட்டு 2 slices எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக் பட்டரை வந்து 2 slicesலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா நமக்கு தேவைப்படுற ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு சீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து மொசரேலா சீஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணுறேன். 2 slicesலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸை லைட்டாக தூவி விட்றேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் மேலே அடுத்த ஸ்லைஸை வச்சு நல்லா கவர் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் 2 sides. ஸோ 2 sides பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் ப்ரெட் ரெடி பண்ணி வச்சுருக்கதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். ஒரு சைடு டோஸ்ட் ஆனோன்னே மெதுவாக பொறுமையாக பார்த்திங்கன்னா அடுத்த சைடும் நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கார்லிக் ப்ரெட் அப்ளை பண்ணிட வேண்டியதான். சுட சுட கார்லிக் ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இதை 3 pieces கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணது பிறகு இது எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே நல்லாவே சீஸியாக வந்திருக்கு. இது பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். காலிக் பிரெட் சூ